ஹாய் ஹலோ, வெல்கம் டு எம்எல் 360. நான் எம்எல். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்பவும் வலுவாக மாட்டியிருக்கோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம மொபைலில் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஷார்ட்ஸ் விளையாட்டி போனாலும் சரி, ரீல்ஸ் விளையாட்டி போனாலும் சரி, நம்ம ரொம்பவும் அதிகமான நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாமல் நம்ம அந்த ஒரு ஃப்யூச்சர் விளையாட்டி நம்ம வந்து மூழ்கியிருக்கோம் அப்படிங்கிறதான் ரொம்பவும் யதார்த்தமான ஒரு விஷயம். எந்தளவு மூழ்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போவோம், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்க போவோம். அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒரு வீடியோ கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம வெளியில் வரவே தோணாது. 2 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 4 மணி 5 மணி கூட ஆகலாம். தொடர்ந்து நம்ம வந்து இதிலே மூழ்கி கிடக்கிறோம். இந்த மொபைல்லேருந்து எப்படி நம்ம வந்து ரிலீஃப் ஆகுது, வெளியில் வருது அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோ வாட்டி போகலாம். ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்பு வரும், என்னென்ன இஷ்யூ வரும் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஃபோனில் இருக்கிற இந்த ரீல்ஸ் அண்டு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் மூலமா நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்னா, நம்ம இந்த ரீல்ஸ் இல்லைனா வந்து ஷார்ட்ஸ் விளையாட்டி போயிட்டோம் அப்படின்னா, ஷார்ட்ஸில் வந்து 60 செகண்ட் வர வீடியோ போட முடியும், ரீல்ஸில் வந்து 90 செகண்ட் வர வீடியோ போட முடியும். ஒரு 90 செகண்டுக்கு கீழே இருக்கும், இல்லைனா 60 செகண்டுக்கு கீழே இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து 90 செகண்டு 60 செகண்ட் அப்படின்னா, நம்ம எவ்வளோ நேரத்தை நம்ம வந்து வீணாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள். நம்ம வந்து கொஞ்ச நேரம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வந்து ரொம்பவும் சின்ன சின்ன ஒரு வீடியோவாக இருக்குது. 90 நிமிஷத்து ஒரு 90 செகண்டு ஒரு வீடியோவாக இருக்குது, 60 செகண்டு வீடியோவாக இருக்குது. இது ரொம்பவும் சின்ன வீடியோவாக தான் தெரியும், ஆனால் நம்ம தொடர்ந்து வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, ரொம்பவும் அதிகமான டைமை நம்மளுக்கு வந்து இழுத்துரும். இது ரொம்பவும் அதிகம், ஏன்னா இப்போ வந்து நம்ம அதிகமாக யார் மொபைலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு 21 வயசு பசங்க ஒரு லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பசங்க தான் மெஜாரிட்டியான பசங்க. இந்த ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, 20 வயசு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ரொம்பவும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த மொபைலில் ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லையுமே இந்த செலவு, இந்த டைம் ஃபுல்லாகவுமே போயிடுச்சு. இவங்களோட டைம் அதிகமாக வந்து அதிலே செலவு பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹவர்ஸை வந்து இதுக்காக வந்து செலவு பண்ணுன மாதிரி இருக்கும். இதனால் வந்து ரீல்ஸ் பார்க்குறது வந்து நம்ம வந்து மெஜாரிட்டியாக வந்து தவிர்க்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் இருந்திருந்தால், நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முழு வீடியோ பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஒரு 10 நிமிஷத்து வீடியோவோ ஒரு 14 நிமிஷம் வீடியோவோ பார்க்குறதுல தப்பு கிடையாது. அது வந்து 10 நிமிஷத்துலேயோ 14 நிமிஷத்துலேயோ வந்து முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ரீல்ஸ் அப்படிங்கிறதையோ இல்லை ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதையோ வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அது இன்னும் உங்களை வந்து தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து வந்து அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு உங்களை வந்து தூண்டிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அதை வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே நம்மளுக்கு வந்து சுத்தமாக வரவே வராது. நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம், அடுத்த வீடியோவில் வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம், ஆனால் முடியவே முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து நடந்து போகிறது, மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து சாட் பண்ணிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா, இந்த ரோட்டில்லாம் இப்போ நடந்து போகிறாங்கல்ல, ரோட்டு ஓரத்தில் வந்து அப்படியே மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே பசங்க வந்து போவாங்க. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, சாட் பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்படிலாம் போயிட்டுருக்கிறப்போ ஒரு மனுஷனுக்கு என்னாகும் அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்னாகும் அப்படின்னா, அவனுக்கு வந்து பிரித்தறியும் தன்மை வந்து குறைஞ்சிரும். பிரித்தறியும் தன்மை வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு போவீங்க, எகுத்தாப்பில் வந்து ஒரு கார் வந்துகிட்டு இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கார் வந்துட்டு இருக்கும், ஆனால் அந்த கார் வருது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுமே தவிர, அந்த கார் எந்த ஃபீல்டில் வருது, இந்த கார் வந்து நம்மளை மோதுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியாது. இந்த பிரித்தறியும் தன்மை இல்லாததுனால இன்னும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்க சான்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து சாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, உங்களால் வந்து மற்றவங்களுக்கு விபத்து ஏற்பட நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ரோட்டில் வந்து மெஜாரிட்டியான மக்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதையோ இல்லை சாட் பண்ணிக்கிட்டு போகிறது ஏதோ வந்து அதை வந்து தவிர்த்துருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மிட் நைட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து தவிர்க்கணும். இந்த மிட் நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ நம்ம மெஜாரிட்டியான பேர் வந்து லைட்டை யூஸ் பண்ண மாட்டோம், லைட்டை வந்து ஆனே பண்ண மாட்டோம். லைட்டை ஆன் பண்ணாமல் இப்போ நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரூமில் ஒரு லைட்டாக இருந்தாலும் எரிஞ்சால் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, கண்ணுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி. மேலும் அந்த அதிகமாக மொபைலே யூஸ் பண்ணி தலை வலிக்குமே தவிர, ஒரு லைட்டு வெளிச்சத்தை நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணால் கண்ணு பார்வையோ எதுவுமே வந்து போகாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுங்க. ஆனால் சுத்தமாக லைட்டு வெளிச்சமே இல்லாமல் வெறும் செல்லை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால் வந்து நிறைய பேர் வந்து லைட்டு சின்னதாக ஏதாவது லைட்டாக இருந்தாலும், ஒரு நைட் லைட்டாக இருந்தாலும் நீங்கள் போட்டு
பர்சன்ட் வந்து மொபைலை யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ பிரச்சனை இருக்கிற இந்த மொபைலை எப்படி தான் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத, எப்படி தான் வந்து எப்படியும் மொபைலை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, ஆனால் எப்படி கொஞ்சம் டைமை கம்மி பண்ண முடியும், எப்படி வந்து கொஞ்சம் இதிலேருந்து வந்து சேஃபாக இருக்க முடியும் அப்படிங்கிற டிப் அண்ட் ட்ரிக்ஸை நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைலில் ஆஃப் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம மொபைலில் திறந்ததும் நோட்டிஃபிகேஷன் வரிசலாக வந்து நிற்கும். இன்ஸ்டாகிராம்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்கு, யூடியூப் அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சர்ச்சே பண்ணியிருந்துருக்க மாட்டோம், இது வந்து அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அமேசன்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போயிருக்க மாட்டோம், எவனாவது நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம், இல்லை நம்ம யாராவது வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம், அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிங்கனாலே உங்களோட டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டைமை பார்க்குறது வந்து ரொம்பவும் கம்மியாக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒன்று. இதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து மொபைலோட சார்ஜ் வந்து பார்க்குறோமோ, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 78% இருக்கா இல்லை 100% இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடிக்கடி வந்து சார்ஜை பார்க்குறோமோ, அதே போல் வந்து டைமையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்ருக்கணும். அப்படி உங்களுக்கு முடியாமல் இருந்ததுன்னா, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு டைமை பார்க்க வந்து என்னால் முடியல ப்ரோ, அது வந்து கவனமே என்னால் செலுத்த முடியல டைம் பார்க்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு அலாரம் ஒரு முறை வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு, நம்ம வந்து இதே விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம வந்து இன்னொரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட மைண்ட் செட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. உங்களோட மொபைல் வந்து ஒரு அலாரமாக வந்து செட் பண்ணி வச்சுங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அலாரம் செட் பண்ணுற மாதிரி. இது ஏன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம், இதே மொபைல் வந்து தொடர்ந்து ஷார்ட்ஸ் வந்து ஒரு மணி நேரம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு அலாரம் அடிச்சுது அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் பார்த்துருக்கோம் போல், ஒரு மணி நேரமாக அந்த ஷார்ட்ஸே நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம வந்து நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் மொபைலில் ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ அதை பார்க்குறத ரொம்பவும் கம்மி பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15, 20, 30 இதுக்குள்ளேயே வந்து முடிச்சிங்க. இந்த ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் பாருங்கள், ஒரு 15 ஷார்ட்ஸு இல்லைனா 20 ஷார்ட்ஸு இல்லைனா 30 ஷார்ட்ஸ் இதை மட்டும் பாருங்கள். ரொம்பவும் அதிகமாக எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, எப்போ பாரு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, இது உங்களோட டைமை ரொம்பவும் வேஸ்ட் பண்ணும். ஏன்னா ஏன் இதை வந்து இத்தனை முறை சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ட்ஸும் ரீல்ஸும் தான் ஒருத்தவங்களோட மொபைலில் அதிகமான டைமை வந்து இழுக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு பதில் ஒரு லென்த்து வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். இந்த லென்த்து வீடியோ பார்க்குறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்து வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த 10 நிமிஷத்து வீடியோ தான் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் போவீங்களே தவிர, இந்த ஷார்ட்ஸ் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து மதன் கரியோட சேனல் வந்து பார்க்கலாம், இப்போ என்னோடய சேனல் பார்க்கலாம், இல்லைனா வந்து நிறைய நியூஸ் சேனல் ஏதோ இதை மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபுக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் வந்து இந்த காமெடி வீடியோ, இந்த கார்ட்டூன் வீடியோ, இது தேவையே இல்லாத வீடியோவுக்கு பதில் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும், இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரிப்ஷனில் அதே வந்து வச்சுக்கோங்க. தேவையே இல்லாத என்டர்டெய்னிங் வீடியோ வந்து வச்சுக்காதீங்க. இந்த ஒரு வழி தான் நீங்கள் வந்து மொபைலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவும் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப் அண்ட் ட்ரிக்ஸை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கேன். நான் வந்து செப்பரேட்டாக நான் வந்து ரொம்பவும் இதை வந்து ரிசர்ச் பண்ணிலாம் வந்து சொல்ல, அதுக்கே இன்றைக்கி வந்து நான் இது கண்டென்ட்டே எதுவுமே எழுதலை, சரி சும்மா ஏதாவது பேசி அப்லோட் பண்ணுமே அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. எனிவே நீங்கள் வந்து அதிகமாக வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து உங்களோட டைம் வந்து அதிலே தான் வந்து போய்கிட்டு இருக்கும். அதனால் வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அதிகமாக வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுவீங்க, மறக்காமல் ML360 சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய், என்ஜாய் எவரிபடி.